குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தற்போது சுற்றுலா பயணிகள் குளிக்க அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குற்றால அருவி வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டவரை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை போலீசும் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தென்காசி குற்றால அருவிகளில் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தேவராஜன் இணைப்பிருக்கிறார். தேவராஜன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, விவரங்கள்? அதாவது தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து நீங்க பலத்த மழை பெய்ததுனால குற்றால அருவியில் திடீர்ந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து அருவிகளிலும் குறிப்பாக பழைய குற்றால அருவி, மெயின் அருவி, ஐந்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பழைய குற்றால அருவியில் எதிர்பாராத விதமாக அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அங்கு குளித்துக் கொண்டிருந்த பயணிகள், சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்கள் திடீரென வந்து வெள்ளத்தை கண்டு மிரண்டு போய் அலறி அடித்து ஓடி வந்தனர். இருப்பினும் அங்கு காவல் படியில் இருந்த போலீசார் அவர்களை பத்திரமாக மற்றவர்கள் இருக்கினர். எனினும் ஒரு இளைஞர் மட்டும் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறார், அவரை காணவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து தீயணைக்கும் படையினரும் ஆம்புலன்ஸும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரும் தீயணைக்கும் படையினரும் அந்த அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் மெயின் அருவியில் சிக்கி 2 பேர் உயிரிழந்தனர். இன்றும் கூட மெயின் அருவியில் வனத்துறையினர் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது செண்பகாதேவி அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் மெயின் அருவிக்கு தகவல் கொடுத்ததைத் தொடர்ந்து மெயின் அருவியில் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனால் அங்கும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பழைய குற்றால அருவியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தீயணைக்கும் படையினரும் போலீசாரும் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தேவராஜன், தற்போது அங்கு வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அவருடைய விவரம் தெரிய வந்ததா? அவருடைய குடும்பத்தினர் அங்கு இருக்கிறார்களா? அது பற்றிய விவரங்கள் இல்ல, அது பற்றிய விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. அவரது வயது சுமார் 30-35 வயசு இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரது குடும்பத்தினர் அருவியில் எந்த பகுதியில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. தொடர்ந்து அங்கு மழை பெய்து கொண்டிருப்பதாலும் மீட்பு பணிகள் நடைபெறுவதற்காக அங்கு பொதுமக்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்கவில்லை, போலீசாரும் தீயணைக்கும் படையினரும். அது பற்றிய விவரங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் தெரிய வரும். அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது காரணமாக சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்திட்டாங்களா? அந்த பணிகள் நடைபெற்று வருதா? ஆமா, அது உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்தினார். அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் உடனடியாக கையிலிருந்த விசிலின் உதவியும் தம்பை வைத்தும் அனைவரையும் உஷார்படுத்தி வெள்ளம் வருகிறது, எல்லாரும் அப்புறப்படுத்த எல்லாருமே உஷாராகி அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்திருக்கிறார். இருப்பினும் அந்த இருக்கின்ற சிக்கி ஒருவர் மட்டும் கிளை வந்திருக்கிறார். அவர் உடன் வந்தவர்கள் யார் என்று விவரமும் தற்போது தெரியவில்லை. அவர்கள் எந்த அருகில் எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. எனினும் வேறு யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. இருப்பவர்கள் அனைவரையுமே பாதுகாப்பாக போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அவர்களும் தாங்கள் உயிர் பிழைத்த மிரட்சியில் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜன். குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கு குளித்துக் கொண்டிருந்த ஒருவரும் காணாமல் போயிருக்கிறார். அவரை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தென்காசி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு திடீரென ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் போலீசார் தற்போது அப்புறப்படுத்தி வருகிறார்கள். சுற்றுலா பயணிகள் குளிக்க அங்கு தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குற்றால அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அதை நாம் திரையினர் பார்த்து வருகிறோம். தம்பி வாடா, விடு வா தகுடு. ஏமா அப்படி வாங்க
தம்பி வாடா விடே வா தகுற தற்போது கிடைத்திருக்கும் தகவல்படி குற்றால அருவியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது 16 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் அடித்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அஸ்வினை தேடும் பணியில் தீயணைப்புத்துறை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குற்றால அருவியில் திடீரென பெருக்கெடுத்த வெள்ளத்தில் 16 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். தற்பொழுது சிறுவனை தேடும் பணியில் தீயணைப்புத்துறையும் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி குற்றால அருவிகளில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இந்நிலையில் அங்கு 16 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணியில் போலீசாரும் தீயணைப்புத்துறையினரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக திடீரென தென்காசி குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கோடை விடுமுறையை முன்னிட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தென்காசி குற்றால அருவியில் இன்று தங்களுடைய விடுமுறையை கழிக்க வந்திருந்தனர். இந்நிலையில் அங்கு திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அங்கு வெள்ளப்பெருக்கு ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் 16 வயது சிறுவன் அஸ்வின் என்பவர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார். அவரை தேடும் பணியில் பணிகள் தற்போது தீவிரமாக எடுக்கப்பட்டிருக்கின்றன. தேடும் பணியில் தீயணைப்புத்துறையும் போலீசாரும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதன் காட்சிகளை நாம் திரையினில் நேரலையில் பார்த்து வருகிறோம். தென்காசி மலைப்பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளையும் போலீசார் அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.